இப்போ இந்தியாவின் மிகப்பெரிய கிரிக்கெட் டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. இது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே பணக்கார டோர்னமெண்ட்ல ஐபிஎல்லும் ஒன்று. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கும் ஐபிஎல் ரிலேட்டட் தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாபிக் இப்படியெல்லாம் இருக்க போகிறதில்ல. நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஐபிஎல், ஐபிஎலுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பற்றி தான். ஐபிஎல்னாலே பணம் அதிகமாக புழங்குற டோர்னமெண்ட் அப்படிங்கிறது தெரியும். அந்த பணம் எவ்வளவு, அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் நடத்துகிறனால பிசிசிஐக்கு என்ன லாபம், இதை ஸ்பான்சர் பண்ணுற டீமுக்கு என்ன லாபம், கவர்மெண்ட்டுக்கு என்ன யூஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சேனல் பேர் தமிழ் குடில். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு உலகத்தில் அதிக பேர் பார்க்குற டோர்னமெண்ட்ல ஐபிஎல்லும் ஒன்று. இதுக்கு இந்தியாவில் மட்டும் இல்லை, ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஐபிஎல்ங்கிற டோர்னமெண்ட் 2007 ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்தியாவில் இருக்க மேஜர் ஸ்டேட்ஸ் 8 பிரித்து அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு டீம் ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. இதை 2008 நடைமுறை கொண்டு வராங்க. ஏன் இதை இந்தியாவில் பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் கிரிக்கெட் பார்க்குறவங்க அதிகம். அது எந்த அளவுக்குன்னா, உலகத்தில் கிரிக்கெட் பார்க்குறவங்களோட எண்ணிக்கை சுமார் 250 கோடி. அதில் 60% மேற்பட்டோர் இந்தியாவில் உள்ளவங்க. இதை ஒன்று வச்சு தான் ஐபிஎல்லை இந்தியாவில் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்கும்னு யோசிச்சாங்கன்னா, இந்தியாவில் கிரிக்கெட்டையும் பிஸ்னஸையும் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஐபிஎல் ஆரம்பித்தாங்க. இதை எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஆரம்பித்தவர் யாருன்னா லலித் மோடி. இவர் யாருன்னா ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் டோர்னமெண்ட்டோட சேர்பர்சன். இது 2008 ஆரம்பித்து இப்போ 2020 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக, மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க பிஸ்னஸ் அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்குள்ளாடி ஒரு கேள்வி இருக்கலாம், அது என்னென்னா, நான் கிரிக்கெட் பார்க்குறதில்ல, அப்புறம் எதுக்கு நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, நீங்கள் கிரிக்கெட் பார்க்குறதில்ல, ஆனால் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ண ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட நீங்கள் கண்டிப்பாக லிங்க் ஆகிருப்பீங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜியோங்கிற கம்பெனி வந்து 7 டீமுக்கு ஸ்பான்சர். இதே மாதிரி நீங்கள் ஐபிஎலுக்கு ஸ்பான்சர் பண்ண ப்ராடக்ட்டுக்கு டைரெக்டாகவோ இல்லை இன்டைரக்டாகவோ கனெக்ட் ஆகிருக்கலாம். ஒரு ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்கிறனால இதை சுற்றி நடக்கிற பிஸ்னஸோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? கேட்டால் ஆச்சரியப்பட்டுருவீங்க, அது 50,000 கோடி. ஒரு சின்ன கால்குலேஷன், அது என்னென்னா, இந்த 50,000 கோடியை இந்தியாவோட ஜனத்தொகையால் டிவைட் பண்ணால் வர தொகை என்னென்னா, ஒருத்தரோட தலைக்கு 353 ரூபா வருது. 50,000 கோடி எப்படி ஸ்ப்ளிட்டப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த 50,000 கோடியை மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுறது 3 பேர். ஒன்று டைட்டில் ஸ்பான்சர்ஸ், இன்னொன்று ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ். ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் டிவி இல்லைன்னா டிஜிட்டல் மீடியா இதுலையாக பார்க்குறீங்கல்ல அதோட ரைட்ஸ். அதுக்கப்புறம் டீம் ஸ்பான்சர்ஸ். இதுதான் இந்த 3 தான் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் ஸ்பான்சர் பற்றி பார்ப்போம். இந்த டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு 2008 ஆரம்பித்தாங்க. அப்போது இதோட டைட்டில் ஸ்பான்சர் கொடுத்த அமௌண்ட் எவ்வளோன்னா 40 கோடி பெர் வருஷத்துக்கு. அது யாருன்னா, டிஎல்எஃப்ங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இவங்க 2008லேருந்து 2012 வரைக்கும் மொத்தம் 200 கோடி ரூபா கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2012லேருந்து 2015 வரைக்கும் பெப்சி கம்பெனி 390 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இது எவ்வளோன்னா 40 கோடியிலேருந்து 90 கோடி ரூபா மாறுது ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துலேயே அந்த ஸ்பான்சரை திரும்ப வாங்கி ராஜஸ்தானும் சென்னை சூப்பர் கிங்ஸும் பேன் பண்ண காரணத்தினால அவங்க பின் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து விவோ வாங்குறாங்க. அது எவ்வளோன்னா, ஒரு டோர்னமெண்ட்டுக்கு 95 கோடி ரூபா வச்சு 2 வருஷத்துக்கு 190 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க. அதுதான் அப்போ வரைக்கும் இருந்த பெரிய அமௌண்ட். இதுக்கப்புறம் 2018 விவோ கம்பெனி 5 வருஷத்துக்கு சேர்த்து மொத்தமாக ரைட்ஸ் வாங்குறாங்க. அது எவ்வளோன்னா 200 கோடி. இதுதான் இருக்கிறதுல அதிகம். இதை 5 வருஷத்துக்கு பிரித்தா 1 வருஷத்துக்கு 438 கோடி ரூபா கொடுத்து வாங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக சைனாவோட நடந்த பார்டர் பிரச்சனைனால சைனா கம்பெனியான விவோ தன்னோட ஸ்பான்சர்ஷிப்பை நீக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ட்ரீம் 11 இப்போ உள்ளே வந்திருக்காங்க. அவங்க எவ்வளோவுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க விவோ பண்ணதுலேருந்து 50% அமௌண்ட் 220 க்ரோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது பிசிசியோட ரெவன்யூவில் 50% அப்படியே கம்மி பண்ணியிருக்கு. இப்போ இந்த பிசிசிஐ, அதாவது இந்தியாவோட கிரிக்கெட் கவுன்சிலும் டீம்ஸும் எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்னேன்ல டைட்டில் ஸ்பான்சர் 2200 கோடி, இதில் 40% பிசிசிஐக்கு போயிடும். அதாவது 880 க்ரோஸ் வந்து பிசிசிஐக்கு போயிடும். மீதி இருக்க அமௌண்ட்டை 8 டீமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாங்க. இது டீமோட வருமானம். இதுக்கப்புறம் பிசிசிஐக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணது என்னென்னா, ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ். ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்னால் முன்னாடியே சொல்லிட்டேன், டிவி அண்ட் டிஜிட்டல் மீடியாவில் நம்ம பார்க்குறது. அது எவ்வளோத்துக்கு வாங்கியிருக்காங்கன்னா, அது யார் வாங்கியிருக்காங்கன்னா, ஸ்டார் நெட்ஒர்க் 5 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க. 16,000 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வாங்கியிருக்காங்க. இந்த 16,000 கோடியில் 40% பிசிசிஐக்கு போயிடும். மீதியை டீமுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் மேஜராக டீமுக்கு எப்படி வருதுன்னா,
அவங்களுக்கு தனியாக ஸ்பான்சர்ஷிப் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஜெர்சி எடுத்துக்கிட்டோம்னா அதில் கை பக்கத்தில் ஷோல்டர் அப்படி இப்படின்னு நிறைய பிராண்ட்ஸோட விளம்பரம் இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு சார்ஜஸ் பண்ணி அவங்க ஒரு அமௌண்ட் எடுத்துப்பாங்க. இது டீமோட வருமானம். இந்த டோர்னமெண்ட் நடத்துறனால இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் நடத்துறனால இந்தியாவோட ஜிடிபி 3-5% பெர் ஆனத்துக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இது எதுனாலன்னா, உலகத்தில் கிரிக்கெட் ரசிகரோட எல்லாரோட அட்டென்ஷனும் இந்தியா மேலே திரும்புது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்ப்பரேட் கம்பெனி ஸ்போர்ட்ஸில் பணம் போடுறாங்க, அதை ஈஸியாக அவங்க எடுக்கிறாங்க. அதனால அது மட்டும் இல்லாமல் ஒரு மேட்ச் நடக்குதுன்னா அந்த ஸ்டேடியத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்குமே ரொம்பவே ஃபைனான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதனாலே ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், விவோ ட்ரீம் லெவன் மாதிரிப்பட்ட கார்ப்பரேட் கம்பெனி இவ்வளோ அமௌண்ட் கொடுத்து வாங்குறாங்களே, இது எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், திரும்ப கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். வேற ஒன்றுமே இல்லை, இந்தியாவோட ஜனத்தொகை 135 கோடி, அதில் வெறும் 1% எடுத்து ஒரு விவோ மொபைல்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆவரேஜ் ப்ரைஸ் 10,000, அந்த 1% பாப்புலேஷனோட இந்த 10,000 மல்டிப்ளை பண்ணுங்களேன், ஒரு பெரிய அமௌண்ட் வரும். அது எப்படினாலுமே இவங்க ஸ்பான்சர் பண்ண அமௌண்ட்டோட கம்மி தான். அதே மாதிரி தான் ட்ரீம் லெவனுக்கும். இப்படி ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு டீம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வெளியே போனாலும் அவங்களுக்கு பெரிய நஷ்டம் கிடைக்க போகிறதுல, எப்படினாலுமே அவங்க போட்ட பணத்திலேருந்து ஒரு 10% அது அவங்களுக்கு லாபம் கிடைக்க தான் செய்யுது. இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே வருஷம் வருஷம் ஐபிஎல் நடக்கிறனால புது புது பிளேயர்லாம் டீமுக்குள்ளாடி வராங்க. நல்ல திறமையான பிளேயர் ஜஸ்பித் பும்ரா, ரவிச்சந்திர அஸ்வின், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் ஐபிஎல்னால தான் இந்தியா டீமில் ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது புதுசாக கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் தமிழ் குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இதே மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேட்டரி வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.